தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை சீண்டும் முயற்சியில் தமிழரசு கட்சி சாடுகிறது சிவசேனை அமைப்பு. பருத்துறை துறைமுகத்தை வந்தடைந்தது முல்லை போராட்டம். சுபேட்சத்திற்கு பதில் கழிவுகள் தேங்கிய நாடுதான் தற்போது மிச்சமிக்கிறார் சஜித் பிரேமதாஸ். நிருபமா ராஜபக்சேவிற்கு மேலும் சிக்கல் நிலையா. இந்தோனேஷியாவில் அரங்கேறியது மேலும் ஒரு சோகம். இனி விரிவான செய்திகள். இந்தியாவை சீண்டும் முயற்சியில் தமிழரசு கட்சி செயற்பட்டு வருவதாக சிவசேனை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அரசாங்கத்தை சீண்டும் முயற்சியில் இலங்கை தமிழரசு கட்சி ஈடுபட்டு வருவதாக சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலவுக்கான சச்சிதானந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் புகுந்து மீன்பிடிப்பது வழமை. இந்தியா கன்னியாகுமரிக்கு தெற்கே உள்ள குமரிப்பரப்பில் இலங்கை மீனவர்கள் வளங்களை அள்ளுவதை பார்த்துக் கொண்டு தமிழக குமரி மாவட்ட மீனவர்கள் கண்டும் காணாது விடுகிறார்கள். திருகோணமலையில் நங்கூரமிட்டு பலநாள் மீன்பிடி வள்ள மீனவர் கிழக்கி அந்தமான் தீவு தொடக்கம் மேற்கே விசாகப்பட்டினம் வரை சென்று மீன்பிடித்து வருகின்றனர் என்றாலும் இந்திய கடலோர காவல்படை கண்டுகொள்வதே இல்லை. எந்த மீனவர் எம்மை காத்தார்களோ, எந்த நாடு எம்மவர் 3 லட்சம் பேருக்கு புகலிடம் கொடுத்துள்ளதோ, அந்த மீனவர்களுக்கு அந்த நாட்டுக்கு எதிராக போராட்ட களத்தில் தமிழரசு கட்சி. எந்த முகத்தோடு பாரதம் இலங்கை தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என தமிழரசு கட்சியினர் இந்தியாவை கேட்பார்கள். இந்தியாவை சீண்டியவாறே இந்தியாவிடம் அரசியல் ஆதரவு கேட்கிறதே தமிழரசு கட்சி. சுமந்திரனை அறிவோம், இந்தியாவுக்கு எதிரானவர் என்பதை அறிவோம். டெல்லியில் என்னிடமும் மட்டக்களப்பு யோகேஸ்வரனிடமும் கூறியவர் தமிழரில்லாத பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்தார். சுமந்திரனை ஏன் இன்னும் வைத்திருக்கிறீர்கள்? தமிழரசு கட்சி சார்பில் சென்னையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சந்தித்த சத்தியலிங்கத்திடமும் குகதாசனிடமும் கேட்டோர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள். மாவை சேனாதி ராசாவையும் ஸ்ரீதரனையும் சாணக்கியனையும் அந்த பட்டியலில் இந்திய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளரும் இன்று முதலாக சேர்த்துக் கொள்வர். முதுகில் குத்துவதும் அதே நேரத்தில் ஆதரவு கேட்பதும் ஈழத்தமிழரின் இயல்பு என இந்திய அரசியலாளரும் ஆட்சியாளரும் என்னிடம் பலமுறை கூறுவார் என மரவன் பிளவுக்கான சச்சிதானந்தம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு கடற்கரையில் இன்று காலை 7:15 பணியளவில் ஆரம்பித்த கடல்வெளியான கண்டன போராட்டம் யாழ்ப்பாண பருத்துத்துறை துறைமுகத்தை இன்று காலை 9:30 மணியளவில் வந்தடைந்தது. இழுவை மடி மீன்பிடி முறை கடற்தொழில் மற்றும் நேரியல் வள சட்டத்தின் கீழ் 2016 கொண்டுவரப்பட்டு சட்ட திருத்தத்தின் பின்னர் முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் அது நடைமுறையில் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களின் ட்ரோலர் மீன்பிடி முறையின் காரணமாக வடக்கு மீனவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்களுக்கு நீதி கோரி கடல் வழியாக இந்த கண்டன போராட்டம் என்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், ஸ்ரீதரன், சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 மாத காலமாக எங்களுடைய மீனவர்கள் மிகுந்த அவஸ்தைப்படுகிறார்கள். ஏற்பட்ட இழப்புகள் சம்பந்தமாக மகஜருக்கு மேலாக மகஜராக என்ற கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தொழிலை தடை செய்வதற்கான சட்டம் ஒன்று நாட்டிலே இருந்தும் அதை நீரியல் கடற்தொழில் அமைச்சர் இன்னமும் அமுல்படுத்தாமல் இருப்பது ஏன் என்கின்ற கேள்வி எழுகிறது. உள்ளூர் இழுவை படகு தொழில் செய்கிறவர்கள் நாளுக்கு 5000 ரூபாய் கப்பம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருட்டுத்தனமான வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் கைவிடப்பட வேண்டும். மீனவர்களுக்கான நீதி கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். பாராளுமன்றத்திலே நான் அடிக்கடி கௌரவ அமைச்சர் மீன்பிடி அமைச்சருடன் கேள்வி பதில் நேரத்திலே சில கேள்விகளை கேட்கும் பொழுது ரஜினிகாந்தின் படத்திலே வரும் டயலாக்களை சொல்லி நான் சொல்வதை தான் செய்வேன், செய்வதை தான் சொல்லுவேன் என்றெல்லாம் சொல்லுவார். இதுவரைக்கும் நான் முன்வைத்த எந்த ஒரு கோரிக்கையுமே கிழக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் செய்து தரவில்லை. அதே போல அவர் கோரிக்கையை தான் செய்து தர முடியாவிட்டாலும் கூட இலங்கையிலே இருக்கும் சட்டத்தை அமல்படுத்துவதன் ஊடாக
அவருக்கு வாக்களித்த இந்த மக்களுடைய பிரச்சனையை கூட அவரால் தீர்த்து வைக்க முடியாவிட்டால் அவருக்கு இந்த பதவி அனாவசியமான ஒரு பதவி என்றதை இந்த சொல்ல வேண்டும். உங்களுடைய சொந்த நிதியை செலவழித்து முளத்தீவிலே இருந்து யாழ் மாவட்டத்திலே பருத்தித்துறை வரைக்கும் வந்த மீனவர்களுக்கு இருக்கும் அக்கறை கூட நீங்கள் வாக்களித்த சிலருக்கு இல்லாம விட்டது சில ஒரு மனவேதனைக்கான ஒரு விடயம். இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டமோ இல்லாட்டி இது இந்திய மீனவர்ல தமிழ்நாடு மீனவருக்கு எதிரான போராட்டம் இல்ல. இந்த போராட்டமானது சட்டவிரோதமான செயலுக்கு எதிரான ஒரு போராட்டம். ஒரு சிலர் இதை எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் தரையிலே போராட்டம் செய்திருக்கோம், இன்று கடலிலே செய்திருக்கோம், அடுத்தது ஆகாயம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. எதிர்காலத்தில் அதையும் செய்ய வேண்டிய நிலைக்கு எங்களை தள்ளாதீங்கள். சுபேட்சமான நாட்டுக்கு பதிலாக கழிவுகள் தங்கிய நாடுதான் இப்போது எஞ்சியிருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். சுபேட்சமான நாடாக கட்டி எழுப்புவதாக கூறி வந்த அரசாங்கம் தற்பொழுதோ குப்பை தேசமாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு தகுதியற்றது என்று உறுதி செய்யப்பட்ட உரக்கப்பலை திருப்பி அனுப்புவதாக அரசாங்கம் கூறினாலும் குப்பைகளுடனும் நாட்டுக்கு பொருத்தமற்ற உரக்கப்பல் இலங்கைக்கு மீண்டும் திரும்பி வந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அரசாங்கம் தேர்தலின் போது வாக்குறுதியளித்த சுபேட்சமான நாட்டுக்கு பதிலாக கழிவுகள் தங்கிய நாடுதான் இப்போது எஞ்சியிருக்கிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதியமைச்சர் நிருபமா ராஜபக்சவின் சொத்து விவரங்களை வெளிப்படுத்துமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழு, நாடாளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் ஆகியவற்றை டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு 3 தகவல் அறியும் உரிமை விண்ணப்ப படிவங்களை தாக்கல் செய்துள்ளது. நிருபமா ராஜபக்சவின் சொத்து விவரங்களை கோரி தேர்தல்கள் ஆணைக்குழு, பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் ஆகியவற்றிற்கு முறையே தேர்தல் வேட்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிரதிநிதியமைச்சர் என்ற அடிப்படைகளில் தகவல் அறியும் உரிமை விண்ணப்பங்களை டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 1975 முதலாம் இலக்க சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடன சட்டத்திற்கு அமைப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிரேஷ்ட பதவி வகிக்கும் அரசு அதிகாரிகள் தமது வாழ்க்கை துணை மற்றும் அவரை சார்ந்துள்ள பிள்ளைகளின் சொத்துக்கள், பொறுப்புகள் உள்ளடங்கலான சொத்து மற்றும் பொறுப்புகளின் வருடாந்த பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதேவேளை இந்த விடயத்தில் பணத்தூயதாக்கல் இடம்பெற்றிருக்க கூடுமா என்பது குறித்து உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தின் சியாமிஸ் நகரில் உள்ள உயர்நிலை பாடசாலையை சேர்ந்த 150 மேற்பட்ட மாணவர்கள் அங்குள்ள சிலியூர் ஆற்றை ஆசிரியர்களின் மேற்பார்வையில் ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். அப்போது மாணவர்களில் சிலர் ஆற்றில் இருந்த பாறைகள் வழியாக ஆற்றை கடக்க முயன்ற பொழுது 21 மாணவர்கள் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்தவாறு ரயில்பட்டி போல பாறையில் நடந்து சென்ற முயன்று கொண்டிருந்த பொழுது அப்போது மாணவர் ஒருவர் திடீரென காலடறி ஆற்றுக்குள் விழுந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து ஏனைய 20 மாணவர்களும் அடுத்தடுத்து ஆற்றுக்குள் விழுந்துள்ளனர். இதனால் அங்கு பெரும் பதட்டம் உருவானது. மாணவர்களின் சத்தம் கேட்டு வந்து அக்கம் பக்கத்தினர் ஆற்றுக்குள் இறங்கி மாணவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் 11 மாணவர்கள் உயிரிழந்துள்ள அதேவேளை 10 மாணவர்கள் உயிரோடு மீட்கப்பட்ட நிலையில் அவர்கள் சுயநினைவு இழந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் இதனையடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnaadi.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.